Good morning students. In this video, we will talk about வகுப்புகள் பார்க்க போறோம். வகுப்புகள்ல குருத்தெலும்பு மீன்கள், எலும்பு மீன்கள், இருவாழ்வுகள் மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல குருத்தெலும்பு மீன்கள் அதாவது கிளாஸ் கான்ட்ரிச்சிஸ் அப்படி சொல்றோம். கிரேக் லெட்டர்ஸ்ல கான்ட்ரோஸ் அப்படினா குருத்தெலும்பு அப்படி சொல்லலாம். இக்திஸ் அப்படினா மீன்கள் அப்படிங்கறோம். கடல்வாழ் மீன்கள் பாத்தீங்கன்னா இதோட அகச்சட்டகம் அகச்சட்டகம்னா உடல் எலும்பு உடல் பகுதி உள்ள எலும்பு பகுதி சொல்றோம் அது அகச்சட்டகம் எதனால ஆக்கப்பட்டதுனா குருத்தெலும்பால ஆக்கப்பட்டனால தான் இதுக்கு என்ன சொல்றோம் குருத்தெலும்பு மீன்கள் அப்படினு சொல்றோம் அதுமட்டுமில்லாம வாழ்நாள் முழுமையும் முதுகுநாடானது நிரந்தரமா இருக்கும் புறப்படல இருந்து உருவான பிளக்காய்டு செதில்கள் போற்றப்பட்ட கடினமான தோல் பகுதி காணப்படுகிறது தோல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளக்காய்டு செதில்கள் போர்த்தப்பட்ட கடினமான தோல் பகுதி அப்போ பிளக்காய்டு செதில்கள்ன்றதுன்னா ஒரு அழுத்தமான தோல் மாதிரி இருக்கும் அக மற்றும் புற அமைப்பில் சமச்சீரற்ற தன்மையுடைய ஹெட்ராசர்க்கிள் வால் துடுப்பு அண்டே வால் துடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமச்சீராக இருக்காது ஒரு பக்கம் முன்னையும் பின்னையுமா இருக்கிறதுனால சமச்சீரற்ற வால் துடுப்பு காணப்படுகின்றது வயிற்றுப்புறத்தில் காணப்படுகின்றன வாய் காணப்படுகிறது வயிற்று வாயானது வயிற்றுப்புறத்தில் காணப்படும் அந்த வாய்க்கு உள்ள பார்த்தீங்கன்னா மாறுபாடு அடைந்த பிளக்காய்டு செதில்களாலான பற்கள் பின்னோக்கி வளைந்து காணப்படும் இறையை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த பற்களானது சற்று பின்னோக்கி வளைந்து காணப்படுகின்றது ஆற்றல் மிக்க தாடைகளை கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கொன்றுணி விலங்குகள் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா கொன்று சாப்பிடக்கூடிய தன்மை உடையது சுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழைவடிவ செவில்கள் மூலமாக அன்லைன் பண்ணிங்க இழைவடிவ செவில்கள் மூலமாக சுவாசம் நடைபெறுகின்றது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளுக்கு செவில் மூடி அப்படிங்கிறது கிடையாது இதயம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டரை உடைய இதயம் சிறுநீரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீசோ நெப்ரிக் வகை சிறுநீரகம் மீசோ நெப்ரிக் வகை சிறுநீரகத்தை உடைய கழிவுநீக்க மாட்டோம் கழிவுப் பொருள்னு எடுத்துட்டோம்னா யூரியாவானது கழிவுப் பொருளாக மாறக்கூடியது பொதுவாக இப்போ நீர்வாழ் உயிரினங்களில் பார்த்தீங்கன்னா அமோனியா கழிவு பொருளாக இருக்கும் சில உயிரினங்களில் குறிப்பாக அந்த குருத்தெலும்பு மீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு பொருளாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரியா கழிவு பொருளாக இருக்குது அப்போ இந்த வகை மீன்கள் வந்துன்னா உடல் திறத்துடைய ஊடுகடப்பு அடர்த்தியினுடைய சமநிலையை பராமரிப்பதற்கு தன்னுடைய இரத்தத்தில் வந்து யூரியாவை சேமித்து வைக்கக்கூடியது இந்த இரத்தத்துடைய அடர்த்தியை கொஞ்சம் அதிகமாக காமிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய இரத்தத்தில் யூரியாவை சேமிக்கக்கூடியவை அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் குட்டியினக்கூடிய விலங்குகள் உடல் வெப்பம் மாறக்கூடிய விலங்குகள் உடல் வெப்பம் மாறுதல் வழங்கணும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அதனுடைய உடல் வெப்பத்தை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய விலங்குகள்னு சொல்லலாம் ஆண் பெண் உயிரிகளும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான உயிரி அப்படின்னா அடையாளம் காண முடியும் ஆண் எது பெண் எதுன்னு எளிதாக அடையாளம் காணக்கூடிய வகையில் அந்த உயிரினங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இதில் ஆண் மீன்கள்னு எடுத்துட்டோம்னா ஆண் மீன்களுடைய இடுப்பு துடுப்பில் அகக்கருவுதலுக்கு உதவுவதாக புனர் உறுப்பானது காணப்படுகின்றது அகக்கருவுதல் உதவுவதற்கு புனர் உறுப்பு காணப்படுகின்றது இதன் மூலம் அதை உயிரினம் ஆண் உயிரினம் நம்ம அடையாளம் காண முடியுது எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோலியோடான் பார்த்தீங்கன்னா சுறா மீன் ட்ரைகான் அது கொட்டும் திருக்கை மீன் ரைஸ்டிஸ் ரம்ப மீன் அண்டு இது மூணு தான் அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை இப்போ டயக்ராம் பாருங்கள் சுறா மீன் மற்றும் ரம்ப மீன் மற்றும் திருக்கை மீன் ஆகியவை இதற்கு எடுத்துக்காட்டு உயிரினங்கள்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு மீன்கள் கிளாஸ் ஆஸ்டிச்சிஸ் சொல்லும் ஆஸ்டியான் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு எலும்பு அப்படின்னு அர்த்தம் இக்திஸ் அப்படின்னா மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம் நன்னீர் மற்றும் கடலில் வாழக்கூடிய மீன்கள் வந்து இந்த வகுப்பில் இருக்குது பொதுவாக இதனுடைய உடல் எப்படின்னா கதிர் வடிவமாக இருக்கும் கதிர் வடிவ உடல் எலும்பினால் ஆக்கப்பட்ட அகச்சட்டகம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது குருத்தெலும்பினால் ஆக்கப்பட்ட அகச்சட்டகத்தை பார்த்துருப்போம் இப்போ வந்து சொல்கிறோம் எலும்பினால் ஆக்கப்பட்ட அகச்சட்டகம் கதிர் வடிவ உடல் இதனுடைய முக்கியமான கேரக்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரிகளில் அந்த மேல் பகுதியானது தோலானது எப்படி மூடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேனாய்டு சைக்ளாய்டு டீனாய்டு என்று சொல்லக்கூடிய மூன்று வகை செதில்களால் இது மூடப்பட்டிருக்கும் கேனாய்டு சைக்ளாய்டு அல்லது டீனாய்டு வகை ஆனால் மூடப்பட்டிருக்கும்
இரு பக்கங்களில் உள்ள செவில் மூடிகள் மூடப்பட்ட நான்கு இணை இழை வடிவ செவில்கள். அப்போ செவில் மூடிகள் அப்படிங்கிற பண்பு இந்த இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா குருத்தல் மேலே செவில் மூடிகள் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செவில் மூடிகள் உள்ள நான்கு இணை இழை வடிவ செவில்கள் வந்து சுவாசிக்க பயன்படுகின்றன. உணவுப் பொருளுடன் இணைக்கப்பட்ட அல்லது இணைக்கப்படாத காற்று பைகள் காணப்படுகின்றது. சம்டைம்ஸ் வந்து உணவுப் பொருளோடு இணைக்கப்பட்டிருக்கலாம், இணைக்கப்படாமே இருக்கலாம். எதுக்கு சார் இந்த காற்று பைகள் அந்த மீன்களில் எலும்பு மீன்களில் இருந்தோம்னா, காற்று பரிமாற்றத்துக்கு, அதாவது நுரையீரல் மூலமாக சுவாசம் பண்ணக்கூடிய மீன்களில் காற்று பரிமாற்றத்துக்கு, திருக்கை போன்ற மீன்களில் மிதவைத்தன்மை, மிதப்பதற்கு மிதவைத்தன்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த காற்று பைகள் மிகவும் உதவியாக இருக்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புறத்தில் அமைந்த ஈர அறைகளை கொண்ட இதயம் மற்றும் அமோனியாவை கழிவுப் பொருளாக கொண்ட வெளியேற்றக்கூடிய மீசோ நெப்ரிக் வகை நெப்ரிடியம். அப்போ நெப்ரிடியத்தினுடைய வகை என்னது? மீசோ நெப்ரிக் வகை திருநீரகம். சரியா? மற்றும் பக்கக்கோட்டு உணர் உறுப்பு மண்டலம், பக்கக்கோட்டு உணர் உறுப்பு மண்டலம் எல்லாம் காணப்படுகின்றது. பக்கக்கோட்டு உணர்வு மூலம் மீன் எவ்வளோ ஆழத்தில் நேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உணர்வை கண்டுபிடிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியானது. கருவுறுதல் பார்த்தீங்கன்னா புறக்கருவுறுதல், உடலுக்கு வெளியே நடைபெறக்கூடிய புறக்கருவுறுதல், முட்டையிடக்கூடிய உயிரினங்கள்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுகள் எக்ஸோசீட்டஸ், அதாவது பறக்கும் மீன்கள், ஹிப்போ கேம்பஸ், கடல் குதிரை, லேபியோ ரோகு என்று சொல்லக்கூடிய மீன், கட்லா கட்லா மற்றும் அதாவது கட்லா என்று சொல்லக்கூடிய மீன், அடுத்து எக்னிஸ்ன்னு சொல்லக்கூடிய உறிஞ்சி மீன், டீரோஃபில்லம் சொல்லக்கூடிய தேவதை மீன்கள், இதெல்லாமே இதற்கு எடுத்துக்காட்டு உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த படங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா பறக்கும் மீன் பார்த்திங்கன்னா பறக்கும் மீன் இங்கே இருக்குது. இது பறக்கும் மீன் சொல்கிறோம். அடுத்து கடல் குதிரை, அடுத்து பார்த்தீங்கன்னா தேவதை மீன், தேவதை மீன் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கெண்டை மீன், அடுத்து உறிஞ்சி மீன், இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? இதற்கான எடுத்துக்காட்டு உயிரினங்கள். சரியா? மீன்களுக்கான எடுத்துக்காட்டு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னா வகுப்பு இருவாழ்விகள், கிளாஸ் ஆம்பிபியா. கிரேக் லெட்டர்ஸில் ஆம்பி அப்படின்னம்னா இரண்டு, பையோஸ் அப்படின்னா உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருவாழ்விகள் நீர் மற்றும் நிலம் ஆகிய இரண்டு வாழிடங்களும் வாழக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தானே இதுக்கு என்ன பேர் இருவாழ்விகள். ஏன்னா இரண்டு வாழக்கூடிய இடம், நீருங்கிற வாழிடத்துலேயும் நிலம் அப்படிங்கிற வாழிடத்துலேயும் வாழக்கூடிய விலங்குகளை கொண்ட முதல் நான்கு காலினம், முதுகெலும்பி அப்படின்னு சொல்லலாம். உடல் வெப்பம் மாறும் தன்மை கொண்ட விலங்குகள், உடல் வெப்பம் மாறும் தன்மை கொண்ட விலங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளின் உடல் பகுதி தலை மற்றும் உடல் என்று இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் ஈரிணை கால்கள் இருக்கும். வால் உடனோ வால் அற்றோ காணப்படக்கூடிய உயிரினங்கள் தான். நிறமிகளையும் சுரப்புகளையும் கொண்ட ஈரமான தோல் அல்லது சுரசுரப்பான அல்லது வழவழப்பான தோல், சுவாசத்துக்கு உதவக்கூடிய தோல்னு சொல்லலாம். மற்றும் பல்வேறு நுண்ணுயிரி தாக்குதல் வந்து தோலானது அந்த உயிரினங்களை பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். இமைகளை உடைய கண்களையும் டிம்பானிக் செவ்வால் மூடப்பட்ட காதுகளையும் கொண்ட உயிரினங்கள். தோல் அல்லது செவில் அல்லது நுரையீரல் வழியாக சுவாசம் நடைபெறக்கூடிய உயிரினங்கள். இதயத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று அறைகள் காணப்படுகின்றது. இதயத்தில் வந்து மூன்று அறைகள் காணப்படுகின்றது. கழிவுப் பொருள் அப்படின்றது என்ன சொல்கிறான்? யூரியாவை கழிவுப் பொருளாக வெளியேற்றக்கூடியது. இதுவும் என்ன வகையான சிறுநீரத்தை கொண்டது தான்? மீசோ நெப்ரிக் வகையான சிறுநீரகத்தை கொண்டது தான். ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காணப்படும். உடலுக்கு வெளியே புறக்கருவுறுதல் நடைபெறும். அனைத்து விலங்குகளும் முட்டையிடக்கூடிய விலங்குகள் தான். மறைமுகமான கரு வளர்ச்சி இந்த உயிரினங்களே காணப்படுகிறது. குளிர் உறக்கம் சொல்லிய ஹைபர்னேஷன் மற்றும் கோடை உறக்கம் சொல்லக்கூடிய எஸ்டிவேஷன் ஆகிய இரண்டு, இந்த ஹைபர்னேஷன் எஸ்டிவேஷன் சொல்லக்கூடிய இந்த குளிர் உறக்கம் கோடை உறக்கம் ரெண்டுமே இந்த உயிரினங்களுடைய சிறப்புத்தன்மை. குளிர்காலத்தில் சில மாதங்கள் உணவு எடுத்துக்காமல் உறங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது தான் குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம்.
எடுத்துக்காட்டு உயிரினங்கள்னா பியூபோன்னு சொல்லக்கூடியது தேரை, ராணா ஹெக்ஸாடாக்டல் சொல்லக்கூடிய தவளை, ஹைலான்னு சொல்லக்கூடிய மரத்தவளை, சலமெண்ட்ரான்னு சொல்லக்கூடிய சலமெண்டர், இக்தியோபிஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்களற்ற இருவாழ்விகள், இதெல்லாம் இதுக்கு எடுத்துக்காட்டு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு நான் அந்த டயக்ராம் இப்போ நம்ம பார்க்கலாம். தவளை, தேரை, தவளை பாருங்கள், தவளையை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. தவளை, தேரை மற்றும் அந்த சேலமென்ட்ருங்கிற உயிரினம், அடுத்து பார்த்தீங்கன்னா இக்தியோபிஸ் சொல்லக்கூடிய கால்கள் அற்ற உயிரினம், இருவாழ்வு, கால்கள் அற்ற இருவாழ்வுக்கு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் அந்த இருவாழ்வி வகுப்புகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்குது. அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் ரெப்டைலியான்னு சொல்லக்கூடிய ஊர்வனத்தை பார்க்கலாம்.